ரெண்டு ராஜாக்கள் 8 முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்படிதானே, எலிசாவினுடைய நாட்களில் 7 பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பஞ்ச காலத்திலையும் ஒரு பெண்மணி ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஐயாவை போல இந்த பெண்மணிக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. அது யாரு? இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனமா ஒன்று சொன்னேன் தெரியுமா, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அதில் ஒரு பெண்ணை குறித்து பேசினேன். அது யாரு? சூனேமியாள். இந்த சூனேமியாளுடைய பிள்ளையை தான் இந்த எலிசா என்ன செய்தார், உயிரோடு எழுப்பினார். இங்கே எலிசாவுடைய நாட்களில் பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்ச காலத்தில் யார் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறா? இந்த சூனேமியாள் மாத்திரம். அப்போ அந்த எலிசா வாழ்ந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்த ஜனங்களெல்லாம் இந்த யோரம் ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கன்று குட்டிகளை உண்டாக்கி அவைகளை வணங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் சூனேமியாள் மாத்திரம் யாரையும் மாத்திரம் சார்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க? தேவனாகிய கர்த்தரை. அதனால தான் அந்த 2 ராஜாக்கள் 4 இந்த சூனேமியாள் அம்மா தன்னுடைய வீட்டில் ஒரு சின்ன அறையை உண்டு பண்ணி அதை யாருக்கு கொடுத்தாங்க? எலிசாவுக்கு. எலிசாவுக்கு மாத்திரமல்ல, எலிசா ஊழியம் செய்த நாட்களில் மாத்திரம்தான் அங்கே வந்து தங்கினார். மற்ற நாளில் அந்த சின்ன அறைய வீட்டில் போய் யார் ஜெபம் பண்ணா? அந்த அம்மா, சூனேமியாள் அம்மா. யோசிச்சு பாருங்க, பஞ்ச காலம்தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தான், ஒன்றுமே இல்லை தான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான், ஆண்டவர் பெருக பண்ணணும் அப்படின்னா அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் உங்களை போஷிக்க வேண்டும் என்பதற்கான காரியம் நமக்குள்ள இருக்கணும். இந்த சூனேமி அம்மா அதைத்தான் பெற்றுக்கொண்டாங்க. இந்த தேசம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை போன்று இருக்கின்ற மனுஷருடைய வணக்கங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட தெய்வத்தை இந்த உலகம் சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த உலகத்தை படைத்த தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பேன் என்ற நம்பிக்கை. ராமை சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை இயேசுவுக்கு மாத்திரமே என்று நம்பிக்கை. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் என் அப்பன் இயேசுவுக்கு மாத்திரமே என்று விசுவாசம். ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அறை வீட்டுக்குள்ள இருந்து பலகணிகளை திறந்து என் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்த இதை சூனேமியாள் தன்னுடைய வீட்டில் இருந்த சின்ன அறையை திறந்து வைத்து என் ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சூனேமியாள் அம்மா, ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கானது, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உமக்கானது, என்னுடைய தலைமுறை உமக்கானது, எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும், என்னுடைய முதலீடுகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும், என்னுடைய விவசாயம் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும், என் கணவன் செய்யக்கூடிய தொழில் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும், என் பிள்ளைகளை நீர் பார்த்து கொள்ளும், என்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது, அது நிறைவுள்ளதாக இருக்கணும், நீர் என்னை போஷிக்கணும், எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற அந்த அர்ப்பணிப்புள்ள விசுவாச ஜபந்தான் இந்த சூனமேல் அம்மாவை பஞ்ச காலத்தில் போஷிக்க வைத்தது. அப்ரஹாம் ஐயாவுக்கு இணையாக இந்த சூனேமியாளை வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஒரு சாதாரண பெண் தானே? யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் அப்ரஹாம் விசுவாசத்தின் தகப்பன், எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, ஆனால் சூனேமியாள் அம்மாவுக்கு இருந்திருக்க. யோசிச்சு பாருங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, தலைமுறையே கிடையாதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை மாத்திரம் யாருக்கு தான்? இயேசப்பாவுக்கு தான். நான் கண்ணீரோடு வாழ்ந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இயேசுவுக்கு என்ற அர்ப்பணிப்பு தான். அதே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருகிறார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக உங்களை பெருக பண்ணுவார். எப்பொழுது அப்படின்னா, நாம் நம்முடைய இருதய கதவுகளை திறந்து இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு, இயேசுவே நீர்தான் ஐயா என்று சொல்லும் போது. அதை தன் வேதம் அழகா சொல்லுது. சங்கீதம் 37:18-19 உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், ஆபத்து காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு பஞ்ச காலத்தில் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. நல்லா கைகளை தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயா, என் ஆண்டவர் பஞ்ச காலத்தில் உங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கணும்னா, பெருகவே பெருக பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை உத்தமர்களுடைய நாட்களை போல மாறணும். நான் உத்தமனா இருக்கும்போது என் நாட்கள் கர்த்தருக்கு தெரியும். ஆபத்து காலம் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், பஞ்ச காலம் என் ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்துவார் என்ற காரியத்தை ஆண்டவர்களுக்கு கற்றுத்தருகிறார். ஒரு ஆமை சொல்லுங்களேன்.